ரொம்ப அருமையாக பேசுனாங்க சகோதரி அவர்கள். அவங்க சொன்னதெல்லாம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா கேலண்டரில் பொன்மொழி எழுதி போட்டிருக்கு, சுவரில் எழுதி போட்டிருக்கு, ஆட்டோவில் எழுதி போட்டிருக்குன்னு எல்லாமே சொன்னாங்க. புத்தகத்தில் எழுதுனதை படித்து பின்பற்றாதனால தான் இப்படி நான் பார்த்து பின்பற்ற முடியுமான்னு கேலண்டரில் சுவரில் அதை எழுதி போட்டிருக்காங்க. பாத்ரூமில் பாத்ரூம்ல எழுதி இது இவ்வளவு சொன்னாங்களா? அவங்க ஏதாவது புத்தகத்தை கோடிட்டு காட்டினாங்களா? அறம்னு ஒரு புத்தகம், நிறைய புத்தகம் சொல்லியிருக்கோம்லாங்க. இந்தந்த புத்தகத்தால் நான் வாழ்ந்த என்ன புத்தகம் சொல்லியிருக்கணுமே, ஒன்றும் கிடையாது, மறந்துட்டாங்க. அது வேற இந்த கலண்டர் கிழிக்கிறது என்னால் ஒத்துக்கவே முடியாது, அது பொய், சுத்த பொய். இன்னைக்கு கலண்டரை கிழிச்சா கண்ணு முடிக்கிறோம், கலண்டரே கிடையாது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் தான் குட் மார்னிங் அது இதுன்ட்டு அதில் தானே முடிக்கிறான், எங்கள் கலண்டரில் முடிக்கிறான், ஒன்றுமே கிடையாது. எனக்கு இன்னொரு பயம் கூட வந்துடுச்சு, பேசுனா சல்லடை சுத்தை ஆகும்னு. நாளையிலேருந்து எல்லாரும் அந்த அம்மா சொல்லிச்சு, வீட்டிலேருந்து ஒரு சல்லடை எடுத்துகிட்டு வந்துடுவோம், கழுவவே வேண்டாம், இங்கே வந்தாலே சுத்தமாகிடும் ஆகிடும்னு நினச்சாங்களோ என்னவோ தெரியல. என்னெல்லாமோ பேசியிருக்காங்க அவங்களுக்கு. அது ரெண்டு முறை ஏன் இடையிடு என்று சொன்னார். நான் உங்களை கேட்குறேன், வீட்டுக்காரர் கணவர்னு ஏன் சொன்னீங்க? எங்கால கேட்டீங்களே நீங்கள் ரெண்டு முறை ஏன் இடையிடை? அவங்களுடைய வீட்டுக்காரர் கணவர், அவங்களுடைய வீட்டுக்காரர் அவங்க வீட்டுக்காரர் பேர் தான் கணவர், அவர் தான் கணவர், வேற யாராம கணவர் பேசும்போது சொன்னாங்க வீட்டுக்காரர் கணவர், எதுக்குன்னு தெரியாது. எல்லாம் கதை, அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்னெல்லாமோ சொல்லி. அதோட பெரிய போய் என்ன தெரியுமா, சரஸ்வதி தான், லக்ஷ்மி இல்லாமல் சரஸ்வதியே வரும். உள்ள ஃபுல்லாக சரஸ்வதி தான், பாக்கெட்லேருந்து லக்ஷ்மி இறங்கினா தான் சரஸ்வதி வரும், இல்லைன்னா வர ஃபுல்லாக வியாபாரத்தின் அடிப்படையே தெரியாமல் பேசிட்டு இருக்காங்க. கடையை திறந்து வச்சு சும்மா உட்காந்துருக்க முடியுமா? எதனா சொல்கிறது சார், எதனா அவங்க பாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. உண்மையிலே நல்லா யோசிச்சு பாருங்கள், புத்தகங்கள் மகிழ்வதற்கு தான், அதை படித்து படித்து மகிழ தான் செய்கிறோம். இப்படி யோசிச்சு பாருங்களேன், திருக்குறளில் 1330 குறளையும் என் மகா ஒப்பிப்பா அப்படின்னு பெருமையாக பேசுகிற குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குது. கவர்மெண்ட்லேருந்து அது குருவாலாம் கொடுக்குறாங்க. என் பொண்ணு ஒரு குறள் படி வாழுவா, என் பையன் ஒரு குறள் படி வாழுவான்னு சொல்கிற குடும்பம் இருக்கா? அவர் வாழ்ந்தா தானுங்க பையனை சொல்லு, அதை சொல்லுங்கள். நமக்கு இருந்தால் தானே அங்கே சொல்ல முடியும், இல்லையே. ஆனால் இதுதான் நாங்கள் என்ன செய்கிறோம், பெருமையாக கருதுகிறோம். படிக்கிறோம், எனக்கு தெரியுது, படித்து மகிழ்வதுக்கு தாங்கிறது தான் எங்களுடைய கட்சி. ஒரு கவிதை அழகாக எழுதினார் அறிவுமதி, முக்கால்வாசி பேர் ஞாபகமாய் மூடியை கலற்றிய பேனாவை கொடுத்து தான் கையெழுத்து கேட்கிறார்கள். கவிதை புத்தகத்தில் இதற்கு கூட நம்பாது போனால் இவர்களை நம்பி எத்தனை வரிகள் எழுதுவதுங்கிறது. ஆட்டோகிராஃப் வாங்கும்போது பேனா கொடுக்கறதில்ல, மூடி எடுத்துகிட்டு கொடுக்குறாங்களாம். இவங்களை நம்பிதாயா நாங்கள் எழுத வேண்டி இருக்குது, எங்கள் மேலே நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லக்கூடிய இந்த கவிதை என்ன செய்வது யோசிச்சு பாருங்கள். ஒரு இன்னொரு கேள்வி கேட்பேன், நிறைய டிரான்ஸ்லேஷன் புக்கு இருந்தது, மொழி மாற்றம் செய்த புத்தகங்கள் நிறைய இருந்தது உள்ள, இங்கே இல்லாத அறிவு சுரங்கமா? மொழிமாற்ற புத்தகத்துக்கு தான் இந்த தடவை மாலன் அவர்களுக்கு சாகித்ய அகாடமி விருது வந்திருக்கு. இங்கே இருக்கக்கூடிய அறிவு சுரங்கம் அதிகம், ஆனாலும் ஏன் வெளிநாட்டு புத்தகத்தை படிக்கிறோம்? நாம் மொழிமாற்றம் செய்து வருது, அவர்களுடைய சூழல் வேறு, அந்த கலாச்சாரம் வேறு, அதை அறிந்து மகிழ்கிற ஒரு அனுபவங்க. ஹாலிவுட் மூவி தமிழ்நாட்டில் ஓடுற மாதிரி அந்த மொழிமாற்ற புத்தகங்களும் நம்மளுக்கு சிறப்பு தந்துட்டு இருக்கு. அதனால் படித்து மகிழ்வதற்கு தான். தீப்பெட்டி திறந்தால் பிஞ்சு விரல்கள், இது கவிதை, சைல்டு லேபருக்கு வேண்டி எழுதுனது. இன்றைக்கும் போஸ்டர் ஓட்டுறமே, குழந்தை தொழிலாளர்களை வைக்காதீர்கள் வைக்காதீர்கள்னு. அப்போ எங்கே படிச்சிருக்கிறோம், பின்பற்றிருக்கிறோம், மகிழ்ந்திருக்கிறோம், நல்லா எழுதியிருக்கிறாரு கவிதை அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர எதையும் பின்பற்றினதாக தெரியவில்லை. ஒரு மனிதனின் கதை அப்படிங்கிற ஒரு புத்தகம் சிவசங்கரி அம்மா எழுதின புத்தகம், சீரியலாக கூட வந்தது. ரொம்ப சின்ன வயசில் நான் 7ஆம் வகுப்பு என்னவோ படிக்கும்போது நான் படித்த ஒரு ஞாபகம் அந்த புத்தகத்தை. அதில் ஒரு மரங்குத்தி, அவன் குடிப்பான், நல்லா குடிக்கிறவன், அவனுடைய தலையிலிருந்து ஒரு மரங்குத்தி பறவை கொத்துற மாதிரி அவன் குடிச்சா வரும் அப்படி சொல்லி அவன் திருந்துற கதையெல்லாம் எழுதினாங்க. இந்த கதையை உண்மையிலேயே தமிழ்நாட்டு குடும்பங்கள் படித்து பின்பற்றி இருந்தா இன்னைக்கு நிறைய பேருக்கு தலையில் மரங்குத்தி கொத்தக்கூடாதுல்ல, மரங்குத்தியை அழிஞ்சிருச்சான் அப்படி போயிட்டு இருக்கிறத என்ன சொல்கிறது. இதுதான் நடுவர்களே, நாம் படிக்கிறோம், மகிழ்கிறோம், பின்பற்றுவதே இல்லை என்பது தான் கருத்து. பிரபல நட்சத்திரங்கள் எழுதினால் ஒரு வருடத்தில் 5 லட்சம் புக்கு விற்றுதான். நல்ல நுட்பமான அறிவார்ந்த புத்தகங்கள் எழுதினா 5 வருஷத்துக்கு 100 புக்கு கூட விற்க மாட்டேங்குதுன்னு எழுத்தாளர்கள் வருத்தப்படுறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு ஃபேண்டசி, ஒரு ஃபன், அதை தேடித்தான் நாம் போயிட்டுருக்கோமே தவிர ஆழ்ந்த பின்பற்றத்தக்க கருத்துக்களை தம்பி நாம் செல்லவில்லை என்பது தான் இதற்கான அடையாளம். காணி நிலம் வேண்டும், பராசக்தி காணி நிலம் வேண்டும் பாட்டு எல்லாருக்கும் தெரியுங்க, நல்ல பாட்டு தான். இதை இன்றைக்கி பின்பற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? டிடிபி அப்ரூவல், ஃப்ளாட் அப்ரூவல், அந்த அப்ரூவல், இந்த அப்ரூவல் எல்லாம் வாங்கினாதான் பாரதியினுடைய இந்த பாடலை நாம் நிஜப்படுத்த முடியும், படித்து மகிழத்தான் முடியும். எவ்வளவு பிரச்சனை பாருங்க. அதுபோல ஒருமையுடன் இணைந்து திருமலரடி நினைக்கிற உத்தமர் வேண்டும் எல்லாம் சொன்னோம். இந்த பக்கம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னோம், ஒருவரையும் பொல்லாங்க சொல்ல வேண்டாம் எல்லாம் சொன்னோம். இந்த வேண்டும் வேண்டாமை இன்று பின்பற்றுகிறோமா? இல்லையே, மாறிப்போச்சே. படித்து மகிழ்ந்து விட்டு போயிருக்கிறோமே தவிர பின்பற்றவே இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையை வச்சு நீங்கள் பார்த்துக்கலாம். எங்கள் ஊர் எழுத்தாளர் நாஞ்சில் நாடன் எழுதின கதைங்க, ரொம்ப அற்புதமான கதை. கொஞ்சம் அந்த அந்த மலையாள வாசனை இருக்கும் இருக்கும் அந்த கதை. இவர் பேச்சிலேயே கன்னியாகுமரி வாசனை இருக்கும். கலண்டர்னு சொன்னார் பார்த்தீங்களா, கலண்டர்னு. நீங்கள் ஒன்று யோசிச்சிருப்பீங்க, கலண்டாரா? கலரவே இல்லை, கேலண்டர்னு நம்ம சொல்லுவோம், அவங்க கலண்டர்னு. அருமையான கதை இது. மணக்காவல பெருமாள் பிள்ளை பேத்தி மறுவீடும் வெஜிடபிள் பிரியாணியும் அப்படிங்கிற ஒரு கதை. இந்த கதையை கொஞ்சம் சுருக்கமாக சொல்லுறேன், சொல்லுங்க. மணக்காவல பெருமாள் இறந்து போயிட்டாரு, ஆம்புலன்ஸில் கூட்டிட்டு போறாங்க. அந்த ஆவி போய் அவங்க ஊர் மரத்தில் தொத்தின்னு கிடக்கு. இப்போ அந்த ஆவி நினைக்குதான் என்னெல்லாம் நடக்குதுன்னு. ஆம்புலன்ஸில் கொண்டு போறாங்களோ அவங்கெல்லாம் பாசமாக திட்டுறான். ஒன்றும் இல்லை, இவர் எப்படி இறந்து போனார்னா, பேத்தி மறை வீட்டுக்கு போயிருக்கிறாரு, வெஜிடபிள் பிரியாணி போட்டிருக்காங்க, சாப்பிட்டதில் நூக்குலோ என்னவோ தொண்டையில் மாட்டி போயிடுச்சு, ஜீவம் போயிடுச்சு. இப்போ அந்த ஆவி பேசுகிறதெல்லாம் கேட்குறது, கூட இருக்கிற ஆறுகள்லாம் பேசுகிறானுங்க, அந்த மறு வீட்டுக்கு வந்தவங்கள்லாம் பேசுகிறாங்க. அந்த ஆம்புலன்ஸில் கொண்டு போயிட்டுருக்காங்க. ஒரு ஆள் சொல்கிறான், பாவி மட்டைக்கு என்னத்தை பந்தியில் போய் திங்க வேண்டியது, அவ்வளோ பேருக்கும் சோறு இல்லாமல் போச்சு, கிளப்பிட்டாங்க, ஆள் இறந்து போச்சு, இல்லை பந்தியை மூடிட்டாங்க. இன்னொருத்தன் சொல்கிறான், காணாததை கண்ட மாதிரி அள்ளி திம்பா மனுஷன், பொறுமையாக திங்கணும்ல, தொண்டையில் தான் மாட்டும். அடுத்தது இன்னொருத்தன் சொல்கிறான், வயசான கிழவனுக்கு பிரியாணி கேட்டிருக்கு பத்தியா. ஒவ்வொருத்தன் இந்த ஆவி நினைக்குதான், அட பாவி பயலடா, என்னமெல்லாம் பேசுறீங்க, எந்திரிச்சு கேட்க மாட்டேங்கிற தைரியத்தில் தானே இப்படியெல்லாம் பேசுறீங்க அப்படின்னு அந்த ஆவி நினச்சிட்டே போகுது. இப்போ இப்படி எல்லாம் முடிஞ்சு வருது. அந்த வீட்டில் விசேஷம் நடத்துகிறாங்க. இந்த மூளைக்கு வச்சு அழுதுறதுன்னு அதுக்கு பேர், எல்லாம் பண்டம் பலகாரங்கள் எல்லாம் வச்சு அழுவாங்க. அந்த அவரோட மைனி, அவருடைய அண்ணியார் சொல்கிறாங்க, எப்பா இறந்து போனான், நமக்கு சுண்டல் கடலை பருப்பு எல்லாம் வச்சு அழுவோம் இருக்கட்டும், ஆனால் என் குழந்தமுள்ள பிரியாணி திங்கும் போதாக்கும் ஜீவம் போயிட்டு, அதனால் உங்களை யாருக்காவது பிரியாணி செய்திட மாட்டி, கொஞ்சோண்டு பிரியாணி செய்தாங்கம்போ நாளைக்கு காலில் அவருக்கு மூலையில் வச்சு அழுவோம். பிரியாணி திண்டி செத்தவனுக்கு பிரியாணி வச்சு அழுகிறது இல்லைக்குது. இந்த கதையை படிச்சுட்டு நீங்கள் என்ன செய்வீங்க? ஏக்கா பிரியாணி எங்கே சொன்னால் வாங்க நம்ம எல்லாரும் பிரியாணி செய்து இறந்த வீட்டில் எல்லாம் எப்படியே சொல்ல போகிறீங்க, மகிழ்ச்சிங்க. அது நாகர்கோவில் ஸ்லாங்கில் நீங்கள் படிக்கணும், அவ்வளவு மகிழ்ச்சி. அதே போல் கடவுளும் கந்தசாமி பிள்ளைன்ற கதை. கடவுள் வந்துடுவார், உண்மையிலே நடராஜ பெருமான் தான் வருவார், சாதாரண ஆளார். அவர் வந்து ஒரு சபாவுக்கு போகிறார், அந்த சபாவில் போய் ஆடணும். ஆட அவர் போகிறார், உமாதேவி வந்துட்டாங்க, சிவ தாண்டவம் நடக்குதுங்க. பிறவி பெருங்கடல் நீந்தாலும் காண முடியாத அந்த தாண்டவம் நடக்குது. இந்த சபாவினுடைய உரிமையாளர் சொல்கிறார், யோ நிறுத்தியா நிறுத்தியா, யார கலைகளுக்கெல்லாம் ஆண்டவனான நடராஜ பெருமான், நிறுத்தியா நிறுத்தியா, என்ன ஆடுற நீ, காலை தூக்கி தூக்கி இப்படி இப்படி ஆடுற, இப்படிலாம் ஆடக்கூடாது, இது என்ன ட்ரெஸ்ஸு, புளித்தோலை போட்டிருக்க, புளித்தோல்லாம் போடக்கூடாது, புளித்தோல் மாதிரி பட்டு கட்டணும், கழுத்தில் என்ன உண்மையான பாம்பை போட்டிருக்க, கழட்டு 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 கழட்டு, நல்ல பாம்பு தங்கத்தில் செய்த மாதிரி உள்ள பாம்பு போடணும், அப்படி தான் ஆடணும், நீ என்னம்மா மேக்கப்பே போடாமல் வந்திருக்க, யார் பார்வதி, அவங்க தான் பிரபஞ்ச அழகி, அவங்கள நீ என்னம்மா மேக்கப்பே போடாமல் வந்திருக்க, கொஞ்சம் மேக்கப்பை போட்டுருவோம் போ இப்படின்னு ஆடி. உண்மைக்கு இடம் இல்லைன்னு சொன்னாருங்க. இந்த உலகத்தில் உண்மைக்கு இடம் இல்லை, நடிப்பைத்தான். இன்னைக்கு நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் இதை படித்த பிறவும் நடிப்பைத்தான் நம்புகிறோமே தவிர உண்மையை யாரும் நம்பவில்லையே. அப்போ இந்த இலக்கியம் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யலை, படித்து நல்லா மகிழ்ந்தோம், சிரித்தோம், கூடி கூடி பேசி சிரித்தோம், எதையுமே கண்டுக்கல. நடுவர்கள் இப்படி சொல்ல நினைக்கிறேன், புத்தகங்கள் புத்தனை அறிமுகம் செய்யும், புத்தனை அறிமுகம் செய்யும், ஆனால் புத்தன் ஆக்காது. ஏனென்றால் ஒருவருக்கும் புத்தனாக விருப்பம் கிடையாது, யாருக்கும் அது விருப்பம் கிடையாது. நான் நல்லவனாகணும்னா ஜாலியாக படிச்சுட்டு போவோம்ப்பா, என்ன அதுக்கு அப்படி போவோம் இப்படி போய் சொல்லுவாங்க, இவங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து இப்படி தான் சொல்லுவாங்க, திருந்தணுந்துருவாங்க, கேட்டுறாதீங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டு கவனமாக இருப்பீங்க இருக்க போட்டு. அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொன்னாங்க, ஆராய்ந்து அமைவுடைய கற்பவேன்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தியிருக்காங்க. அப்படின்னா என்னங்க ஆராய்ந்து அமைவுடைய கற்பவேன்னா என்ன? நிறைய கற்கக்கூடாதது இருக்குன்னு தானே அர்த்தம். அமையுடைய கற்பவை எப்படிங்க தேடுவீங்க? இதுதான் எனக்கு உரியது என்பதை எப்படி தேடுவீர்கள்? எத்தனாயிரம் புக்கு படித்தா உங்களுக்கு தெரியும். வேண்டாம் சார், எது நமக்கு அமையுமோ அது நல்லபடியாக அமையும். வீட்டில் எவ்வளோ ஜாதகம்லாம் பார்த்தாங்க, அதே அமையல, படிக்கிற புக்காக அமைய போகுது. உங்கள் கதையும் சொல்லிட்டீங்களா? என்னெல்லாமோ செஞ்சு பார்த்தாங்க. அதே அமையில் போட்டு சார் கொஞ்சம் படித்தோமா சந்தோஷமாக இருந்தோமா, 4 பேருக்கு ஒரு புதிர்கதை போட்டோமா, விடுகதை போட்டோமா, அப்படி போவோம் சார். ஏன் சார் இதை சீரியஸாக எடுக்கிறீங்க பின்பற்றணும்னு அப்படி கேட்கிற உலகம்தான் இன்று இருக்கிறது நடுவரவர்களே. இங்கே உள்ள புத்தகக்கடையில் பார்த்தேன் நிறைய கூட்டம். எங்கே தெரியுமா இருக்குது? விஓ எக்ஸாம், குரூப் 2, குரூப் 3, குரூப் 1 எல்லார்ட்டையும் கேட்குறேன். இது எல்லாம் நீங்கள் பள்ளி பருவத்துலேயும் காலேஜ்லேயும் படித்த சிலபஸ் தானே. திருப்பி இங்கே படிக்கணும்னா அங்கே கோட்டை விட்டுட்டோம், இப்போ இதில் தேடுறோம். அதுதானே அர்த்தம். அப்போ படிக்கிற காலத்தில் இது இப்போ தானே வருதுன்னா, படிக்கிற காலத்தில் இது வாழ்க்கைக்கு பயன்படும் என்று பின்பற்றி படித்திருந்தால் இன்னைக்கு இது தேவை இருக்காது. இப்படி தாங்க போயிட்டு இருக்குது வாழ்க்கை. டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை கவர் என்கிற ஒரு ஆங்கில பழமொழி உண்டு. இன்னைக்கு நான் சொல்கிறேங்க, நல்ல கருத்தை அட்டைப்படமே இல்லாத ஒரு புத்தகத்தில் வைங்க. எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு பார்ப்போம், எத்தனை பேர் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். பளபளப்பான அட்டை, பளபளப்பான மவுண்டு, அதில் ஒரு கில்டர் ஸ்டிக்கர், ஒரிஜினலுங்கிறதுக்கான லோகோ ஸ்டிக்கரில் இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ இது எல்லாம் இருந்தால் மட்டும்தான் அந்த புத்தகத்தையே வாங்குகிறோம் என்று சொன்னார். இந்த பழமொழிக்கு கூட அர்த்தம் இல்லாமல் ஆகி போச்சுதே. அதுதானே இன்னைக்கு இருக்கிற உலகம். இதை கூட என்ன செய்யறது நம்ம சொல்கிறோம். இன்னும் நிறைய சொல்லலாம், சொல்லிட்டே போகலாம் நினைக்கிறேன். புத்தகம் எடுத்துட்டு எங்கள் அணித்தலைவர் அழகாக சொன்னார், நிறைய வீடுகளில் இன்னைக்கு அலங்கார பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, அலங்கார பொருட்கள் வாங்குறோம் இல்லையா, செல்ஃபில் அடுக்கி வைக்கிறதுக்குன்னு. அது போல பலர் புத்தகங்களை வாங்குகிற நிலை இன்னைக்கு இருக்குங்க. பின்னாடி வச்சுட்டு போட்டோ எடுத்து போட்டுறது, செல்ஃபி. ஓ, நீங்க நிறைய படிப்பாளரா? ஆமா, நிறைய படிப்பேன். அந்த பின்னாடி இருக்குது இல்லைங்க, அது என்ன புத்தகம் இல்லை தெரியல, தெரியும். வாங்க வீட்டுக்கு வாங்க சொல்லு, வீட்டுக்கு வாங்க சொல்றேன், வீட்டுக்கு வந்தா தான் தெரியும். இப்படி ஒரு மாயைக்குள் நாம் அடங்கி போயிருக்கிறோம் தான் சொல்லணும். அதுதான் இன்னைக்கு நிதர்சனமான உண்மை. படித்து பின்பற்றுவது என்று இருந்தால் ஏங்க இத்தனை பிரச்சனை நம்ம இடத்துல வரப்போகுது? அதனால் இப்படி சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்னு ஒரு கவிதை இருந்தது. அதுபோல் இந்த உலகத்து மக்கள் எல்லோரையும் ஒரு எந்த வேற்றுமையும் இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் ஒன்றுபட்ட சகோதரராக நாம் கருத வேண்டும் என்றால் அதற்கு புத்தகங்கள் துணை செய்யும். ஆனால் இன்று அது இல்லை என்று சொன்னால் படித்து மகிழ்ந்திருக்கிறோம், பின்பற்றி வாழவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். கருணாநிதி நாஞ்சில்நாதன் கதையை கொண்டு வந்து, இந்த பிரியாணி கதை, இனிமேல் வெஜிடபிள் பிரியாணியை பார்க்கும்போதெல்லாம் ஒரு பயம் வரும், விற்கிருமோ. அந்த ஊர் டயலெக்ட், அது அந்த ஊர் மொழியில் அவர் பேசி நிறைய சொல்லியிருக்கிறார். அவர் கேட்குற கேள்வி நியாயமானது. எல்லா புத்தக கண்காட்சிகளிலும் அதிகம் என்னென்ன புத்தகங்கள் விற்கின்றன அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. சமையல் குறிப்பு புத்தகம், என்னம்மா பெண்கள் தான் படுவேகமாக சிரிக்கிறாங்க. உண்மைங்க, மிக அதிக விற்பனையாவது சமையல் குறிப்பு. ஜோதிட புத்தகம், குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது, வந்த பெயர்ச்சி, போன பெயர்ச்சி, அதுக்கப்புறம் தன்முனைப்பு புத்தகங்கள்னு கொஞ்சம் விற்கும். மோட்டிவேஷனல் டாக்ஸ் அது கொஞ்சம் விற்கும். அப்புறம் விஏஓ ஆவது எப்படி, ஐஏஎஸ் ஆவது எப்படி, நீ எதிர்காலத்தை வெல்வது எப்படி. இன்னும் சில பேர் ரொம்ப ஆன்மீகமாக. அப்புறம் கதைகள், ஃபேண்டசி ஸ்டோரிஸ். இப்போ ஹாரி பாட்டர்லாம் எவ்வளோ விற்றதுன்னு உங்களுக்கு தெரியும். அமெரிக்கா மாதிரி நாடுகளில் இரவே குளிரில் கியூவில் நின்று வாங்கினாங்க. இந்தியாவிலே அது நடந்தது. கதைகள் வயதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும், தத்துவங்கள் இருக்கும், சமய புத்தகம் இருக்கும். ரொம்ப அதிகமாக இன்னமும் விற்றுக்கிட்டு இருக்கிறது பொன்னியின் செல்வன் தான். அது கல்கி அவர்களின் பெருமை அவ்வளோ காலம். அப்புறம் கண்ணதாசன், வாலி, வைரமுத்து, அப்படி போவோம். இப்போ இதில் என்னத்தையா பின்பற்றினீங்கன்னு அவர் கேட்குறாரு. கேட்டது சரிதானுங்க. உங்களுக்கு ஒரே ஒரு ரசிகர் இருக்காங்க. வடிவேறு சொன்னார், ஒரே ஒரு குருக்கள் எங்கே இருக்காரு. ஏன்னா இப்போ ரொம்ப நல்லா பேசியிருக்கார். டோன்ட் ஜட்ஜ் எ புக் பை இட்ஸ் கவர், ரொம்ப நல்லா சொல்லியிருக்கிறார். இவ்வளவும் கருணாநிதி பேசி முடித்த பிறகு பாரதி மேடம் சிரித்த முகமாக இருக்கிறார். நேற்று என்ன பைட் மேங்கோவா, பைட் ஆஃப் அ மேங்கோ, பாருங்கள் எங்களுக்கு இங்கிலீஷ் வரமாட்டேங்குது. பைட் ஆஃப் அ மேங்கோ அப்படின்னு ஒரு புத்தகத்தை அறிமுகம் பண்ணி இந்த ஊரில் சொன்னாங்களா இல்லையா? நேற்று வந்தவங்க இன்றைக்கி வந்தீங்களா இல்லையா? பாருங்க, ஒரு 5 பேர் 10 பேர் Okay, Aam Enbor, Kai Uertangal, Illa Enbor, Korevaga Irpadal, Aam Endre Solapun. Vanga, madam.